வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம டிஎன்இ கவர்னன்ஸ் யூடியூப் சேனல் மூலிமா நம்மளுடைய சர்வீஸ் நம்பர், அதாவது மின் இணைப்பு எண்ணோட உங்கள் ஆதார் என்ன, 10 பைசா செலவில்லாமல் வீட்லேயோ உங்கள் மொபைல்லையோ எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலி மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தொடர்ந்து பாருங்கள், வாங்க நம்ம இப்போ காணொலிக்குள்ளே போகலாம். நம்ம டிஎன்இ கவர்னன்ஸ் யூடியூப் சேனல் மூலிமா மத்திய மாநில அரசுகளோட அனைத்து இணையதள சேவைகளையும் அதில் இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க முடியும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட இணைந்திருங்கள். இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் ஆதார் எண்ணோட நம்மளுடைய சர்வீஸ் நம்பர், இபியோட சர்வீஸ் நம்பர் எப்படி இணைக்கிறது அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதற்கான பல ஃபேக் எஸ்எம்எஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்கேம் எஸ்எம்எஸ் எல்லாமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய ஒரிஜினல் லிங்க், அதில் லிங்க் பண்ணுறதுக்கான ஒரிஜினல் லிங்க் பார்த்தீங்கன்னா, நம்ம இசேவை சப்போர்ட் .com மேலே லிங்க்ஸ் அப்படிங்கிற மெனுக்குள்ள உள்ள வந்தீங்கன்னா பல டிபார்ட்மெண்ட்டோட சர்வீசஸ், அதில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதோடைய சப்போர்ட்டு வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சேனல் இந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டேஞ்சட் கோன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கொடுத்த உடனே உங்களுக்கான அந்த அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்குறது வந்து சர்வீஸ் நம்பர் தான், உங்களுக்கு வந்து மின் இணைப்பு எண் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்லைனில் பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிசிப்டில் இருக்கும், இல்லை அந்த மாதிரி அட்டை ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரில் உங்களோட ரீஜியன் நம்பர் இருக்குது, அது இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்து கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ அது எப்படி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ ரிசிப்டை கூட இதை நம்ம வெப்சைட்டில் நம்ம கொடுத்துருக்குறாங்க, இந்த நம்ம டிஎன்இபி டிபார்ட்மெண்ட். ஸோ அது அந்த அதுக்கான அந்த லிங்க் அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரிசிப்ட் வந்து அந்த ரெசிப்டில் அந்த சர்வீஸ் நம்பர் எங்கே இருக்கும், கன்சியூமர் நம்பர் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரெசிப்ட் மூலிமா இதில் இருக்கிற கன்சியூமர் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல, அதாவது நீங்கள் இங்கே இணைக்க போகிற இடத்துல வந்து அந்த நம்பரை அதை பார்த்து நீங்கள் இதில் டைப் செய்யணும். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஒரு 12-13 டிஜிட் வரும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த வெப்சைட் நீங்கள் உங்கள் மொபைலில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி இருந்த இடத்துலையே கூட நீங்கள் இந்த உங்கள் ரெக்வஸ்ட்டை நீங்கள் இதில் சப்மிட் பண்ணலாம். ஸோ உங்கள் சர்வீஸ் நம்பரை சப்மிட் பண்ணிடுங்க. கொடுத்தோடனே என்ட்ரி கொடுத்த உடனே அந்த சர்வீஸ் நம்பரோட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி உங்களுக்கு அனுப்புறதுக்காக கேட்கும். ஸோ நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த மொபைல் நம்பரும் உங்களுக்கு அதே இடத்துல வெரிஃபை ஆயிரும். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் கொடுக்குறேன். எக்ஸ் கொடுத்தோடனே என்ட்ரு கொடுத்தோடனே என்னோடய மொபைலுக்கு எங்களுக்கான ஓடிபி, அதாவது அந்த சர்வீஸ் நம்பர் யாரோட மொபைல் நம்பரோட இணைஞ்சிருக்கோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துடும். ஸோ ஓடிபி பார்த்து அதை அப்படியே டைப் பண்ணிடுங்க. ஸோ டைப் பண்ணினதுக்கப்புறம் தான் அந்த சர்வீஸ் நம்பருக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ என்ன சர்வீஸ் நம்பரு, அந்த பேர் எல்லாமே உங்களுக்கு ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 3 ஆப்ஷன் கேட்டிருக்கும். ஸோ அந்த சர்வீஸ் கனெக்ஷன் நீங்கள் தான் ஓனராக, இல்லை வாடகைக்கு இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் தான் ஓனர் பட் இன்னும் நேம் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி 3 ஆப்ஷன் கேட்கும். ஸோ அது உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்கோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் நம்பர் என்ன அப்படிங்கிறத அதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே பேர், ஆதார் கார்டில் உங்களுக்கு ஒரு நேம் இருக்கும் இல்லைங்களா, அப்பா பேர் கூட இருக்கலாம், இல்லை இன்ஷியல் இருக்கலாம், புள்ளி வச்சுருக்கலாம். ஸோ எப்படி இருக்கும் உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே போல் பார்த்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அந்த ஆதார் கார்டை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்கள் மொபைலையோ உங்கள் லேப்டாப்லேயோ உங்களுக்கான ஆதார் கார்டு எங்கே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ அப்படியே அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோடுங்கிற பட்டன் அங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே டிக்ளேர் அந்த டிக்ளரேஷன் கொடுத்துக்குங்க, ஐ ஹியர் பை கிவ் த கன்சென்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்கள் இபி கனெக்ஷனோட உங்கள் ஆதார் நம்பர் இணைக்கிறதுக்கு. இதுக்காக நீங்கள் வெளியில் எங்கேயும் அலையும் தேவையில்லை, இதுக்காக 100-200 நீங்கள் செலவு பண்ணவும் தேவையில்லை. மிக எளிமையான வழியில் நீங்கள் இந்த ஆதார் எண்ணை இணைத்து விடலாம். ஸோ இது போல பல முக்கியமான சேவைகள், பழைய அப்டேட்ஸ், புதிய சேவைகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.